ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரைட் அகடமிக் சேனல் நம்ம சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் யாருமே ரிசல்ட்ஸ் பார்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் என்ன அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட்டில் சார் நான் ஹாஃப் ஹேலி எக்ஸாமில் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன் குவார்டர்லியில் கம்மியாக வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஆப்சன்ட் சார் எனக்கு உடல் இல்லை சார் இல்லை ஒரு பர்சனல் ரீசன்னால் நான் வந்து எக்ஸாம் எழுதலை சார் ஆப்சண்ட் ஆகிட்டேன் அப்போ நான் ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தூக்கி தூர இருந்துச்சுருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எல்லாேருமே ஆள் பாஸ் தான் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் சொன்னதில் ஈஸியாக கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரை போட்டுவிட்டு அதை ஈஸியாகலாம் மாற்றிற முடியாது நீங்கள் எல்லாருமே பாஸ் மார்க் அப்படிங்கிறது தான் நீங்கள் குவார்ட்டர்லியில் எழுதலை அப்படின்னா ஹாஃப் எயிலி மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு போடுவாங்க ஹாஃப் எயிலி மார்க் இல்லை அப்படின்னா குவார்டர்லி மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு போட போகிறாங்க எப்படி போட்டாலும் சரி ஆனால் நீங்கள் பாஸ் அப்படிங்கிறது உண்மை ஸோ நீங்கள் யாருமே ஃபெயில் கிடையாது இந்த தடவை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது உண்மை நூறு சதவீதம் தேர்ச்சி அப்படின்னா வரப்போகுது இதில் ஃபெயில் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டு எல்லாருமே பாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபெயில் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட மார்க் ஷீட்டில் மார்க் வேணா உங்களுக்கு கம்மியாகலாமே தவிர உங்களுக்கு ஃபெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது மேபி ஆப் சென்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆப்சண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எப்படி அடுத்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க அது வரைக்கும் நீங்கள் அதை போட்டு ரொம்ப பெருசாக கவலைப்பட தேவையில்லை ரொம்ப பண்ணவும் தேவையில்லை ஸோ ஃப்ரீயாக விடுங்க அது என்ன வேணால் ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நாளைக்கு மார்னிங் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சார் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு நாங்கள் ரொம்ப நல்ல மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்கள் மார்க்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரியா ஓகே ஸோ பயப்படாமல் தைரியமாக இருங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்